ஹாய் ஹலோ வணக்க மக்களே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற மூவி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான மூவி. பல ட்விஸ்ட் இருக்குது. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கிறப்ப நடுவில் ஒரு லவ் ஸ்டோரி வரும். அந்த லவ் ஸ்டோரியில் என்னாச்சு அப்படின்னு நமக்கு காட்டுற ஒரு மூவி தான் வார்ம் பாடிஸ். நம்ம இப்போ ஆன்லைன் ஸ்டோரியெல்லாம் பார்க்க போகிறதில்ல, நம்ம இனிமேல் ஒரு ஃபுல் ஸ்டோரியாகவே தான் நம்ம கதையெல்லாம் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். எனக்கு நிறைய சாப்பிடணும் போல இருக்குது, அதுக்கப்புறம் எனக்கு உணர்ச்சிகள் இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுது, அப்படியே கொஞ்சம் நிமிர்ந்து நடக்கணும்னு தோணுது. அப்படியே நடந்தாலும் இங்கே இருக்கிற எல்லாரையும் விட நான் டிஃப்ரெண்டாக இருப்பேன். நம்ம இதெல்லாம் ஏன் என்னால் பண்ண முடியலை? அட, ஆமா, நான் செத்து போயிட்டேன். நான் மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாருமே செத்து போயிட்டாங்க. தோ அந்த ஆயா, அந்த ஆன்டி எல்லாருமே தான். எனக்கே என் ஊர் ஞாபகம் கூட இல்ல, என் அப்பா அம்மா ஞாபகம் கூட இல்ல, என் பேரு கூட ஞாபகம் இல்ல. அது ஆறுல தான் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். நான் ஏன் இப்படியான ஏதாவது நோய் பரவுனுச்சா, ஏதாவது பாம் வெடிச்சுச்சா? ஆனா நாங்க இந்த மாதிரி எல்லாம் இருந்தது இல்ல. ஒருவேளை நாங்க இப்படி இல்லாம வேற மாதிரி இருந்தா சந்தோஷமா இருந்திருப்போம்னு நினைக்கிறேன். அப்புறம் நாங்க எல்லாரும் ஏன் இந்த ஏர்போர்ட்ல சுத்திட்டு இருக்கோம்னு தெரியல. மேபி ஏதாவது பிளைட்டு கூட வெயிட் பண்ணிட்டு இருந்து இருக்கலாம் போல. இதோ இவங்க பேரு தான் எலுமனுங்க. ஜாம்பிஸ் காலத்துடைய கடைசி ஸ்டேஜ். இப்ப இருக்கிற கொஞ்ச நெஞ்ச கான்சியஸும் இனிமேல் மறந்து போயிடும். இவங்க எல்லாம் மனுஷங்களோட ஹார்ட் பீட்டை எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த மனுஷங்க எல்லாருக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம், இவங்க எல்லாரும் மனுஷங்களோட ஹார்ட் பீட்டை எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த மனுஷங்களுக்கும் எங்களுக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம் இந்த ஹார்ட் பீட் தான். இவங்க எல்லாரும் மனுஷங்களை கொடூரமா சாப்பிடுறவங்க. நாங்களும் மனுஷங்களை சாப்பிடுவோம், ஆனா இவங்க அளவுக்கு இல்ல. இதுதான் என்னோட வாழ்க்கை, நடந்துகிட்டே இருக்கணும், எங்க போறேன்னு தெரியாம. அப்புறம் இதுதான் என்னோட வீடு. இங்க வந்து இப்படி உட்காந்துட்டு இந்த மியூசிக் எல்லாம் கேட்கும் போது ஏதோ ஒன்னு தோணும். எங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருந்தா இப்படிதான் இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோறும். அப்புறம் இவன் தான் என்னோட ஃப்ரெண்டு, இவன் பேரு தெரியாது. நாங்க ஏன் இப்படி சங்கீத ஸ்வரங்கள்ல பாடி பார்த்துட்டு இருக்கோம்னு பாக்காதீங்க, நினைக்காதீங்க. ஏன்னா எங்களோட கம்யூனிகேஷனே இதுதான். நாங்க இப்படிதான் பேசிப்போம். இப்ப பாத்தீங்கன்னா நான் பசிக்குதுன்னு சொன்னேன், அவன் சிட்டிக்கு போய் சாப்பிட்டுட்டு வரலாம். தனியா போனா தலைய சுற்றுவாங்க, அதனாலதான் இப்படி கும்பலாவே போவோம். அப்புறம் எங்களாலதான் இப்படி ஸ்லோவா தான் நடக்க முடியும். எப்படியும் அந்த முனைக்கு போக இன்னும் ஒரு மணி நேரம் ஆகும். இங்க எங்களை தவிர சில மனுஷங்களும் இருக்காங்க. மனுஷன்னு சொல்லிக்கிறவங்க அவங்க சிட்டில இருப்பாங்க, ஒரு பெரிய சுவருக்கு பின்னாடி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதோ இப்போதைக்கு இவங்க தலைவன் தான். இவன் என்ன சொல்லிட்டு இருக்கான் தெரியுமா? எங்களை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கான். எங்களுக்கு உணர்ச்சிகள் கிடையாதா, எங்களுக்கு ரத்தம் கிடையாதா, பார்த்த உடனே தலையிலேயே சுற்றணுமா, நாங்க எல்லாரையும் இன்ஃபெக்ட் பண்றோமா, இதெல்லாம் தான் அவன் சொல்லிட்டு இருக்கான். ஏதோ ஒரு 20-30 கில் போட்ட மாதிரி கன் வச்சுட்டு நின்றுட்டு இருக்கிறாங்களே, இவங்க வேற யாரும் இல்ல. இந்த ஊருக்கு தேவையான மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வர சொல்லி இவங்களை அனுப்ப போறாங்க. இவங்க தான் எங்களுக்கு வேட்டை. நாங்களாச்சும் பரவாயில்ல, இவங்களை கொஞ்சமா கடிச்சிட்டு ஜாம்பியாக்கி விட்டுருவோம். ஆனா இவனுங்க இருக்கானுங்க பாருங்க, அந்த எலுமனுங்க மொத்தமா சாப்பிட்டுருவாங்க. இப்படி தனியா சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்க பாருங்க, ஷேரிங்னா என்னன்னு அவங்க அம்மா சொல்லி கொடுக்கல போல. இப்ப கேட்டா மூஞ்சிய தூக்கி வச்சுக்கிறான். அதனாலதான் நம்ம இங்க இருந்துட்டே போலாம். அவ்வளவுதான், மாசா உள்ள போய் அவங்களை அட்டாக் பண்ண போனோம். இங்க எவனுக்குமே சுடவே தெரியல. இங்கதான் என் வாழ்க்கையே புரட்டி போட்ட ஒரு மூமெண்ட். கண்ணே என் தேவதையே, ஆஹா, அந்த ஷார்ட் கன் ஒரு குலுக்கி குலுக்கி வச்சா பாருங்க, ஒரே ஹெட் ஷாட் தான். அங்க விழுந்தவன் தாங்கண்ணா அப்படியே தட்டு தடுமாறி எழுந்திருச்சா, ஒரு புல்லட் வந்து இறங்குனுச்சு. அப்புறம் பார்த்தா இவன் சைட் அடிச்சுட்டு இருக்கும் போதுதான் டிஸ்டர்ப் பண்றான். அப்படியே அவனை இழுத்து போட்டேன் கீழே. ஆஹா, பயங்கரமான வாட்ச் ஒன்னு கட்டிட்டு இருக்கான். இவனை கடிச்சிட்டு போய் திரும்ப லவ் பண்ணலான்னு இவனை போட்டு தள்ள. நாங்க எலுமனங்க மாதிரிலாம் கிடையாதுங்க, மொத்தமா சாப்பிட மாட்டோம். இவங்க மூளைய மட்டும் சாப்பிட்டு இவங்களையும் ஜாம்பி ஆக்கிடுவோம். இவங்க மூளையை சாப்பிடுறது மூலயமா இவங்களோட ஃபீலிங்ஸ் மெமரி எல்லாம் ஒரு நிமிஷத்துல வந்துட்டு போயிரும். அப்படிதான் இவன் மூளையை சாப்பிடும் போது நான் ஒரு விஷயத்த பார்த்தேன். அடடா, நம்ம பார்த்த பொண்ணோட ஆளு போல இவ. பரவாயில்ல, இருக்கட்டும். இப்ப இவன் ஆளையே இவ்வளவு நாள் லவ் பண்ணிட்டு இருக்கான். என் ஆள் பேரு ஜூலியா, எனக்கே தெரிஞ்சுக்கணும்னு ஓவரா ஜாலியா ஒத்துக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் ஜாலியா தொடச்சிட்டு ஒரு ரொமான்டிக்கா ஒரு லுக் விடலான்னு பார்த்தேன். இப்போதான் என்னன்னா கொஞ்ச நேரத்துல அவளையும் சாப்பிட்டுருவாங்க. இவளை எப்படியாச்சும் காப்பாத்துறன்னு ஒரு எண்ணம் எனக்கு. மொத முறையா என் வாயில இருந்து ஒரு வார்த்தை வந்திருக்குன்னா அது அவளோட பேரு தாங்க. இதை கேட்டுட்டு அவ ரொம்பவே பயந்து போயிருந்தாங்க. இந்த எலுமனுங்க இதய துடிப்ப மோப முடிக்கிற மாதிரி எங்களுக்கும் மனுஷங்களோட ஸ்மெல்ல மோப முடிக்கிற சக்தி இருக்குங்க. அதனாலதான் என்னோட ஸ்மெல்ல அவ மேல தடவி விட்ட. அவளை எப்படியாவது காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அவளை அமைதியா நீ இருக்க சொன்ன. அவளை கூடயே கூட்டிட்டு போன. நான் ஏன் இதெல்லாம் பண்றேன்னு தெரியல, ஆனா இவ கூட இருக்கும்போது சந்தோஷமா இருக்கு. இந்த முட்டா பசங்க இன்னும் கண்டே பிடிக்கல, இவளையும் ஒரு சாமின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் அவளை என்னோட பிளேஸ கூட்டிட்டு போன. என்ன எப்படி பயந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கா? ஏன் இப்படி பயந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கான்னு தெரியல. ஒருவேளை என் மூஞ்ச பார்த்து தான் இப்படி பயந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்காளோ அப்படின்னு நான் நினைச்சிட்டு, சரி ஓகே
அப்படின்ட்டு நான் ஹேர் ஸ்டைல்லாம் சரி பண்ணிட்டு ஒரு ரொமான்டிக் லுக்கு விட்டேன் பாருங்க. இன்னும் பயந்துட்டாங்க. எப்படியாச்சும் அவளை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு எனக்கு ஆசை. ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கு தான் நான் முன்னாடி ஒரு ஐடியா பண்ணங்க. என்ன தெரியுமா, அவளோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவனோட மூளையை நான் கொஞ்சம் எடுத்துட்டு வந்துட்டு அதை சாப்பிட்டேன். அதை சாப்பிட்ட உடனே அவளை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது எனக்கு அதுல இருந்து ஒரு ஐடியா கிடைச்சிச்சுங்க. அப்புறம் தான் எனக்கு இன்னொரு விஷயமே தெரிஞ்சிச்சு. இந்த மனுஷங்க கூட்டத்தோட தலைவனோட பொண்ணுதான் என் ஆளுன்னு. மட்டும் இல்லாம அவ ஆளோட அப்பாவையும் இங்க ஆட்கள் தான் கொலை பண்ணிருக்காங்க. அதனால அவ இப்படி பயப்படுறா போல இருக்கு. ஓகே, நான் இப்ப கொஞ்சம் டிஃபரெண்டா அப்ரோச் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பேச ஆரம்பிச்ச உடனே ஐ லவ் யூன்னு சொன்னா கண்டிப்பா பிளாக் பண்ணிடுவாங்க. அதனாலதான் மியூசிக் போட்டு கொஞ்சம் கரெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு போட்டு உட்கார்ந்த. அப்படியே அவ முகத்தை பார்க்கும் போது ஏதோ ஒரு ஃபீல். இது வரைக்கும் இந்த மாதிரி ஃபீல் வந்ததே இல்லைங்க. தெரியுமா, முத தடவையா ஏன் இதை துடிப்ப, எப்படி ஏன் இதை துடிப்ப நானே கேட்டேன். இப்ப அடுத்த நாள் காலையில நான் போகணும் அப்படிங்கறத சொன்னா இங்க இருந்து போன உனக்கு சேஃப் இல்லாததுனால அட்லீஸ்ட் எனக்கு ஃபுட் ஆச்சும் கூட. ஃபுட் தானே, பொண்ணுங்களுக்கு ஃபுட்னா ரொம்ப பிடிக்கும்ல. இப்ப ஃபுட் கொடுத்துட்டு கரெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபுட் தேடலான்னு போனேங்க. ஆனா அந்த கேப்ல தான் நம்ம என்னதான் பொண்ணுங்களை பொத்தி பொத்தி பாத்துக்கிட்டாலும் அவங்க அவசரம் கொடுக்கையால ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஏன் ஆளும் வெளியே போயிட்டு மத்த ஜாம்பிஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. இவங்க வேற 30 கிலோமீட்டர் இருந்தாலே மோப்பம் முடிச்சிருவாங்க. இப்ப வேற வழியே இல்லை, இவளும் ஜாம்பியா மாறி நடிச்சாகணும். அவளுக்கு மறுபடியும் எஸ் பொண்ணுல போட்டு விட்டேன். அது மட்டும் இல்ல, என்ன மாதிரியே நடக்க அப்படின்னு சொல்லி நடந்து காமிச்சேன். என்ன ஆஸ்கர வாடா கொடுக்கறாங்க, இப்படி நடிக்கிற கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோன்னு அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அப்படி நடிச்சாங்க அவ, ஏன்னா உயிர் மேல பயம். அதுவும் ஒர்க் அவுட் ஆச்சுங்க. தெரியுமா, எப்படியோ ஒரு வழியா அங்கிருந்து தப்பிச்சிட்டோம். அப்புறம் அவளை கூட்டிட்டு போய் சோறு போட்டேன். அப்புறம் ஒரு கொரோனா பியர் ஆயும் கொடுத்தேன். இப்போதாங்க எங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பே உருவாச்சு. ஒரு லவ்வுக்கு ஒரு அடித்தளமே ஃப்ரெண்ட்ஷிப் தான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு இங்கே உருவானோன்னு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. என் பேர் என்னங்கிறது கேட்டா என் பேர் என்னான்னு எனக்கே தெரியாதே. அது ஆறுல தான் ஆரம்பிக்கும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படும் போது ரொம்ப கஷ்டப்படாத நான் உன்ன ஆறுனே கூப்பிட்றேன்னு சொன்னாங்க. அப்படி சொல்றப்ப எனக்கு எவ்வளவு ஜாலியா இருந்துச்சு தெரியுமா, அவ ஆர் 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 அப்படின்னு கூப்பிடுறப்ப. அதுக்குள்ள அவ ஒன்னு என்கிட்ட கேட்டுட்டாங்க, என்னை இப்ப வெளியே கூட்டிட்டு போறீங்களான்னு கேட்டுட்டான். சரி ஓகே, இதுதான் சான்ஸ், இவ கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 2-3 நாள் கூட்டிட்டு போய் விடுறேன்னு சொன்ன அவளும் ஓகே சொல்லி. அந்த 3 நாள் ரொம்பவே சந்தோஷமா ஜாலியா இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவன் வாழ்க்கையில ரொம்பவே மறக்க முடியாதனால அந்த 3 நாள் மாறிடுச்சு. ஏன்னா ரொம்ப நேரம் அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணா, அது மட்டும் இல்லாம கார் ஓட்ட சொல்லி கொடுத்தான், இவ வந்து அவளுக்கு ஃபுட் வாங்கி கொடுத்தா அப்படின்னு ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னோம், நம்ம செத்து போயிட்டோமா, நமக்கு ஃபீலிங்ஸ் இல்ல, நமக்கு உணர்ச்சி இல்லைன்னு அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் சொல்றாங்க. பட் ஆனா நமக்குள்ளயும் உணர்ச்சி இருக்கு, நமக்குள்ளயும் ஃபீலிங்ஸ் இருக்கு, நமக்கு ரத்தம் இருக்கு. அவனுக்கு வந்தா ரத்தம், நமக்கு வந்தா தக்காளி சட்னி அப்படிங்கிற மாதிரிதான் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. பட் ஆனா நமக்கும் உணர்ச்சி இருக்கு அப்படிங்கறத அவன் உணர ஆரம்பிச்சா அவனுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம நினைச்ச பொண்ணு நம்ம கூட இருக்கா அப்படின்ட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்ட அந்த 3 நாள் அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச நாள். வாழ்க்கையிலேயே ரொம்ப பிடிச்ச நாள் அந்த 3 நாள் அவனுக்கு மாறிடுச்சு. திரும்ப அந்த பொண்ணு வெளியே போயிட்டா, வெளியே போனவன் ஜாம்பிஸ் கிட்ட மாத்திக்கிட்டா. அந்த ஜாம்பிஸ் கிட்ட இருந்து நம்ம ஹீரோ வந்து எப்படியோ சண்டை போட்டு காப்பாத்திடறான். அது வேற யாரும் இல்ல, ஜாம்பிஸ் வந்து அந்த ஹீரோவோட ஃப்ரெண்டு தான். பட் ஆனா இவன் அந்த பொண்ணு கிட்ட இருந்து காப்பாத்திடறான். பட் இருந்தாலும் அந்த எலும்பு கிட்ட திரும்ப மாட்டிக்கிட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப தூரம் ஓடி வந்து எப்படியோ தப்பிச்சிட்டாங்க அவங்க கிட்ட இருந்து. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற இடத்துக்கு போய் இருக்கிறப்ப ரொம்பவே அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா ஃபீல் ஆகுது. மத்தவங்க எல்லாம் இவனை பார்த்து ஏக்கமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போதான் வந்து அந்த பொண்ணு வந்து அவனை பத்தி அவன்கிட்டயே சொல்றான். எப்படி அவனை பத்தி அவன்கிட்டயே சொல்றா, ரொம்பவே பொறுமையா சொன்னா அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவனோட மனசை புரிஞ்சுக்கிட்டு அவன்கிட்ட அவனை பத்தி ரொம்ப பொறுமையா அமைதியா காமா சொன்னான் தான் சொல்லணும். பட்டு நம்ம ஹீரோ வந்து பட்டுல ஒரு உண்மையை உடைச்சிட்டான் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம் இந்த ட்விஸ்ட், இவன் ஏன் இதை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கோம். பட் ஆனா நம்ம ஹீரோ அந்த ஹீரோயின் கிட்ட சொல்றான், உன் பாய் ஃப்ரெண்ட கொன்னது நான் தான் அப்படின்னு உண்மையை சொல்லிட்டான். நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உண்மையான லவ் இருக்கிற இடத்துல மட்டும்தான் நம்ம உண்மையை
கதையை வந்து நம்ம பேசுவோம். அவன் அந்த பொண்ணு மேல எவ்வளவு லவ் வச்சிருந்தா அவன் பாய் ஃப்ரெண்ட இவன் கொண்டுட்டா அப்படிங்கறத அவகிட்டயே சொல்லியிருப்பான். அவனோட லவ் எவ்வளவு டூனு இங்க இருந்தே தெரியுது இல்லையா. பட் ஆனா அந்த பொண்ணு வந்து கோச்சுக்கிட்டா, ஏன்னா அவளோட பாய் ஃப்ரெண்ட் இல்லையா, பாய் ஃப்ரெண்ட கொண்டா கண்டிப்பா எல்லாத்தையுமே கோவம் வரும் இல்லையா. இவ கோச்சுக்கிட்டு அவளோட சிட்டிக்கு போயிட்டா, அவளோட சிட்டிக்கும் அவ ரீச் ஆகிட்டா, இவ அவளோட ஊருக்கு போயிட்டு இருக்கும்போது ரொம்ப ஃபீல் பண்றான். இந்த மாதிரி ஃபீல் அவன் வாழ்க்கையில பண்ணதே கிடையாது. அப்படி ஒரு ஃபீல் பண்றான், நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ட்டு, அவ இல்லாம என்னால இருக்க முடியாது அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்றான். எப்படியாச்சும் அவனை போய் நம்ம கன்வின்ஸ் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறான். பட் அப்ப ஆப்போசிட்ல அவனோட ஃப்ரெண்ட் வந்தாங்க, அப்புறம் இவனுக்கு ஆறுதல் சொன்னாங்க. நண்பன்னாலே நமக்கு எப்பயுமே நல்லது பண்றவன் தானே, அதே மாதிரி அங்கேயே அப்படிதான். அவனும் எப்படி சொன்னானா, கண்ணை கலங்க இது சிகர வேணாண்டா, நம்ம கண்ணை நெஞ்சடி போஸ்ட் விட்டு நண்பன் போதுடான்னு சொல்லிட்டு நண்பன்கள்லாம் ஆறுதல் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆறுதல் சொன்னாலும் அவனுக்கு வந்து ரொம்பவே தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல். பட் ஆனா நமக்கு அந்த பொண்ணு வேணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு. பட் ஆனா அந்த பொண்ணு மேல வச்ச லவ் ரொம்பவே ட்ரூ அப்படின்னு தான் சொல்லணும். பொண்ணையும் அந்த பொண்ணையும் எலும்பனங்க துரத்துற மாதிரி எங்களையும் துரத்துனாங்க. நீ போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு ஹார்ட் பீட் கொஞ்சம் ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்ததுன்னு சொன்னாங்க. எலும்பனுங்க அந்த பொண்ணு இருக்கிற சிட்டியை அழிக்கிறதுக்கு தான் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இவனுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு, ஏன்னா அவன் ஆள் அங்க இருக்கால, அவ இறந்து போயிருவாள், அவன் இல்லாம இவன் இந்த உலகத்துல இவன் என்ன பண்ண போறான் அப்படின்ட்டு அவன் ஆனை காப்பாத்துறதுக்காக அப்படியே ஒரு ஷீல்டு மாதிரி சிட்டா பறந்துட்டான் அங்க சிட்டிக்கு. இவன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டு அங்க சிட்டிக்கு போறாங்க. இவனும் இவன் ஃப்ரெண்ட்ஸும் அந்த சிட்டிக்கு போனதுக்கு அப்புறம் இவங்க அந்த பொண்ணு வீட்டுக்கு டைரக்டா போயிடுறாங்க. அந்த பொண்ணு வீட்டுக்கு எப்படி போறாங்க, ஜாமிஸா போனா இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ட்டு மேக்கப் எல்லாம் போட்டு ஒரு மனுஷங்க உருவத்துல போனாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஒரே ஒரு காதல் தான் ஜாம்பிஸ் எவ்வளவு கொடூரமானவங்க, ஒரு மூளைய சாப்பிடுறவங்க, பட் அந்த ஒரு காதல்னால ஒரு நல்ல மனுஷங்களா மாறி மத்தவங்களை ஆபத்துல இருந்து காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக ஒரு வேஷம் போடுறாங்க. அதுதான் மனுஷங்க வேஷம். ரொம்பவே ஆச்சரியமா இருக்குல்ல, இந்த மாதிரி எல்லாம் நடக்குமா அப்படின்ட்டு. இந்த இடத்துலதான் டைரக்டர் வந்து அந்த ட்விஸ்டே வச்சிருக்காரு. அந்த ஜாம்பிஸ் நினைச்சா அப்படியே போயிருந்திருக்கலாம், பட் ஆனா அந்த லவ், அங்க இருக்கிற லவ்னால அவங்க வந்து ஒரு மனுஷ வேஷம் போட்டு போறாங்க. அவங்க போய் அந்த அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க, அந்த பொண்ணோட அப்பா கிட்ட. ஏன்னா அந்த பொண்ணோட அப்பா தான் அங்க தலைமை இல்லையா, அந்த பொண்ணோட அப்பா கிட்டயே சொல்றாங்க, இந்த மாதிரி எலும்புகள் எல்லாம் உங்களை வந்து கொல்றதுக்கு வந்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. சொல்றப்ப அவங்க அப்பாவுக்கு ரொம்பவே பயமாயிடுச்சு, என்னடா பண்றது, நாட்டை நம்ம எப்படி காப்பாத்துறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. இவனும் சேர்ந்துடுறாங்க, இவன் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்துடுறாங்க, அங்க இருக்கிற சோல்ஜர்ஸும் சேர்ந்து அந்த நாட்டை காப்பாத்துறாங்க. அவங்க கிட்ட இருந்து பல சண்டைகள், பல போராட்டங்கள், எப்படி சொல்றது, யோசிச்சு பாருங்க. அவனும் சாமிஸ் தான், பட் ஆனா அந்த சாமிஸ் கிட்ட இருந்து ஒரு நாட்டை காப்பாத்துறான் அப்படிங்கிறப்ப லவ் வந்து எவ்வளவு ட்ரூவா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. எப்படியோ சண்டை போட்டு சோல்ஜர்ஸ் கூட எல்லாம் சண்டை போட்டு எப்படியோ அவன் வந்து நாட்டை காப்பாத்திட்டான், அவனும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து காப்பாத்திட்டாங்க. கடைசியில அந்த ஜாம்பிஸ் எல்லாமே மனுஷங்களா மாறிட்டாங்க. எப்படி ஒரு ட்விஸ்ட இந்த இடத்துல கொண்டு வந்திருக்காங்களா பாருங்களேன், மூளைய சாப்பிட்ட ஜாம்பிஸ் ஒரு மனுஷனாவே மாறிட்டாங்க. மனுஷனோட மூளைய சாப்பிட்ட ஜாம்பிஸ் ஒரு மனுஷனாவே மாறினாங்க அப்படிங்கிறது ரொம்பவே ட்விஸ்டான படமா இருக்குல்ல. ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல எல்லாம் வந்து மனுஷனை மனுஷங்களுக்கே பிடிக்காது, மனுஷங்களுக்கு கெட்டது நடக்கணும்னு நினைக்கிறோம். ஒரு ரூலோ இருந்தாலுமே நம்ம வந்து கெட்டது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். பட் ஆனா அந்த ஜாம்பிஸ் அந்த பொண்ணு மேல வச்சிருந்த ட்ரூ லவ்னால அந்த சிட்டியவே காப்பாத்திட்டான் அப்படின்னு தான் சொல்லணும். சே, என்ன மாதிரி ஒரு கதை இல்ல இல்ல. படத்தை இப்படிதான் முடிச்சிட்டாங்க, இந்த மாதிரி நாட்டை காப்பாத்துறாங்க, மனுஷங்களோட ட்ரூ லவ்னால ஜாம்பிஸும் கியூர் ஆயிட்டாங்க அப்படின்னு முடிச்சிட்டாங்க. பட் என்னோட இது என்னன்னா, அந்த லவ் லாஸ்ட்ல என்ன ஆச்சு, அந்த பையனும் அந்த பொண்ணும் சேர்ந்தாங்களா அப்படிங்கறதுல வந்து எனக்கு ரொம்பவே ஆர்வமா இருந்துச்சு. என்ன ஆயிருக்கும் அப்படிங்கறத நீங்களும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ரொம்பவே நல்ல ஸ்டோரி பார்த்தோம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்கு நம்புறேன்.